எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம நிலக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து நிலக்கடலையை வந்து ஃபுல்லாக நல்லா வறுத்து தூள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இதை வந்து நான் இவ்வளோ பண்ணி வச்சுருக்கிறது, இவ்வளோவும் சட்னி பண்ண போகிறதில்ல. இப்போது இதில் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதை வந்து நம்ம எப்பயாவது ரொம்ப எமர்ஜென்சியான டைமில், குக்கிங் பண்ண டைம் இல்லை அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி சட்னி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நான் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஏர் டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எப்போ எனக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து நான் சட்னி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கன்வீனியண்ட்டாக ஈஸியாக இருக்கும். நிலக்கடலையை ரொம்ப வந்து தீச்சிடாதீங்க, கரெக்டாக வறுத்துக்கோங்க. இதுதான் இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறது. இது வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா கருப்பானமாக தீச்சிடாதீங்க, அது வந்து ஒரு மாதிரி கசப்பு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா, கருத்துருச்சுன்னா உங்களுக்கு சட்னி வந்து பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிதமாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க, ரொம்ப ஹையாகவும் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருந்தீங்க, கண்டினியூஸாக கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் அந்த மேலே இருக்க தோல்லாம் வந்து வெடிக்கிற சத்தம் நல்லா கேட்கும், பட பட படப்படான்னு வெடிக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்து வறுத்து நல்லா ஆற வச்சுட்டு தோல் ஃபுல்லாக நல்லா நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ இதுதான் நம்ம வந்து குக் பண்ண போகிறது. நான் இவ்வளோ நிலக்கடலை எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து வரமிளகா வந்து எந்த காரம் இல்லை, அதனால் நான் மூணு போடுறேன். உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா ஒரே ஒரு மிளகா மட்டும் போதும், நல்லா கார மிளகாய் இருந்தால் ஒன்று மட்டும் போதும். இவ்வளோ நிலக்கடலைக்கு சொல்கிறேன் நான். நான் வந்து மூணு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு மூணு பல் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு மூணு, ரெண்டு மூணு போதும், அதுக்கு மேலே ஜாஸ்தி எடுக்காதீங்க. காரல் அடிக்கும் பூண்டோட அந்த பச்சை பூண்டை நம்ம போடுறதுனால காரல் அடிக்கும். அதனால் ரெண்டு இல்லைன்னா மூணு போட்டுக்கோங்க போதும். இது கூட வந்து கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் புளி சேர்த்துக்கிறேன். புளிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் பிடிக்காதுன்றவங்க புளி வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். புளிப்பு இருக்கு, ஆனால் சாப்பாட்டுக்கு கொஞ்சமாவது புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் புளி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ விருப்பப்படுற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் நான் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பாருங்க, இவ்வளோதான் ஆட் பண்ணுறேன். ரொம்ப கொஞ்சமாக, ஒரு ஃப்ளேவருக்காக தான் அது. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் இது மட்டும் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் வேறு எதாவது ஆட் நல்ல ஃப்ளேவராக இருக்கணும், டேஸ்டியாக இருக்கணும்னா கொத்தமல்லி, வர கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அது போட்டு அது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வர கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லியோட வாசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். தண்ணி ஜாஸ்தி விட வேண்டாம், ரொம்ப நேரம் கிரைண்ட் பண்ண வேண்டாம். சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா லிக்விடாகிடும். அது இல்லாமல் நீங்கள் கிரைண்ட் பண்ண இது வந்து அப்படியே வந்து கெட்டியாகிட்டு எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் கரெக்டாக தண்ணி விட்டு கரெக்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணி விடாமல் இந்த மாதிரி ட்ரையாகவே இருக்கிறத பல்ஸ் இதை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க. ஒரு நாலஞ்சு தடவை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பவுடர் ஆகிக்கும். இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அரைச்சிட்டேன், தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். சாப்பாட்டுக்கு துவையல் மாதிரி இருக்கும், நிலக்கடலை துவையல்னு கூட சொல்லலாம். ரொம்ப சட்னி மாதிரி தண்ணியே இருக்காது. நல்லா சூடாக சாப்பாடு வச்சு சுட சுட சாப்பாடோடு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அரைக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க, உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. நிலக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.